Yellow. எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ் கே தமிழ் வாய்ஸ் ஓவர் இப்போ நம்ம கியூட் பாடி கார்டோட நெக்ஸ்ட் பாட்டு பார்க்கலாம் வாங்க இந்த எபிசோடு ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு மீட்டிங்காக போறாங்க அந்த மீட்டிங் யாரு கூடனா நம்ம ஹீரோ கூட பிசினஸ்ல பார்ட்னரா இருந்து ஷானு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அவரு கூட தான் ஆனா இவங்க அந்த மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு அன்றாவும் வந்துடுறாங்க அப்ப அந்த ஷா நம்ம ஹீரோயினை பார்த்து யார் இந்த பொண்ணு பாக்க ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ பதில் சொல்ல வரதுக்கு முன்னாடி இந்த அன்றா என்ன சொல்லிடுறாங்கன்னா இது கூராங்கோட பாடி கார்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே இவர் ஹோ பாடி கார்டா இவ்வளவு அழகா இருக்க பொண்ண பாடி கார்டா வச்சிருக்கீங்களா சரி இங்க பாருமா கொஞ்சம் எனக்கு இந்த கப்ல தண்ணி ஊத்து அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம ஹீரோ இல்ல அவ இந்த வேலை எல்லாம் பாக்க மாட்டா இன்னும் சொல்லணும்னா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படியுமே அவரு என் கேர்ள் ஃபிரெண்டா இருந்தா என்ன நான் ஒன்னும் தப்பான வேலை எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயினும் இருக்கட்டும் சார் நானே பண்றேன் அப்படின்னு தண்ணி ஊத்த வராங்க ஆனா ஹாட் வாட்டர் மட்டும் தான் இருக்கு சோ அதனால நான் போய் கோல்ட் வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம இவர் கூடவே இருக்கிறதுனால அவரோட ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அந்த டைம்ல இருந்து இந்த அன்றாவும் வந்து பாரு நீ கூட தான் இப்படி கூராங்க அவனோட ஒர்க்ல கூட பிரச்சனை வருது இதுக்காக தான் நீ அவனை லவ் பண்ணியா அவன் இப்படி கஷ்டப்படணும் தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும் போது இவங்க வேற இப்படி கேட்டுடுறாங்க சோ நம்ம ஹீரோயின் உடனே இருந்து போகலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அந்த பார்ட்னர் இருக்கார்ல அவரும் ரொம்பவே கோவப்படுத்திட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நீ உன் கூட வச்சிருந்தாலே உன் ஒர்க்கு பிரச்சனை தான் வரும் அதனால அவ்வளவு உன் கூட வச்சிக்காத அப்படின்னு சொல்றாரு ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாரு அத பத்தில நீங்க பேசணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு அவையும் கூட இருக்கிறது பிரச்சனையா இருந்துச்சுன்னா இனிமே நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னரா இருக்க வேணாம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு நம்ம ஹீரோ என்ன சொல்லிடுறாங்கன்னா சாரி என்னால தானே உனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவரு இல்ல இல்ல எல்லாமே என்னாலதான் நான் தான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணிருக்கணும் என்னால தானே ஒன்னாம் அப்படி பேசிட்டான் அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறாரு அப்ப இவரு இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நம்ம வேற பிசினஸ் பார்ட்னரை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி வந்துடுறாரு போயிட்டாரு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா அவரோட தாத்தா மெசேஜ் பண்றாரு ஹீரோவுக்கு அதுக்கு ஹீரோவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இவர போய்ட்டா நான் வேற பார்ட்னருக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டு இருக்காரு அப்ப அந்த டைம்ல ஹீரோயின் வந்து என்னால் தான் எல்லா பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கேட்க அப்ப ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத இப்போ நான் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறேன் அங்க போய் வேற ஒரு பார்ட்னரை புடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே கிளியர் ஆயிடுவதுனால தேவையில்லாம ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போறாரு ஆனா நம்ம ஹீரோ சுத்தமா எதிர்பார்க்காத மாதிரி இன்னொரு பார்ட்னரை மீட் பண்ணலான்னு போனார்ல அந்த இடத்துல இந்த ஒன்றா வந்து நிற்கிறாங்க சரி இந்த பொண்ணுக்கு தான் நிறைய விஷயம் தெரியுமே இவளையும் கூட வச்சிருந்தா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவ கூடவே சேர்ந்து அந்த பார்ட்னரை பார்க்க போறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த பார்ட்னர் இவங்களை மீட் பண்ணவே வரல நம்ம ஹீரோவும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு ஆனால் வரவே இல்லை இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா நமக்கு தான் பிசினஸ் ரிலேட்டடா எதுவுமே தெரியலையே அதனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது நம்ம பிசினஸ் பத்தி ஏதாவது கத்துக்கலாம்னு நேரம் ஹீரோட தாத்தாவை போய் மீட் பண்ணி எனக்கு பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது சொல்லிக் கொடுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ஹீரோவோட தாத்தா என்ன சொல்லிடுறாருனா ஜியாங் ஜியாங் முதல்ல இதெல்லாம் விட்டு தள்ளு உனக்கு இந்த பிசினஸ் ரிலேட்டடா கத்துக்கிறதுக்கு எல்லாம் விருப்பம் இருக்கா என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஹீரோயினும் எனக்கு விருப்பம் இல்லதான் ஆனாலும் கூராங்க நான் கத்துக்கிட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நான் கண்டிப்பா கத்துக்குப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவர் என்ன சொல்றாருனா இங்க பாரு ஜியாங் ஜியாங் நீ பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணுவ அப்படிங்கறதுனாலதான் குராங் உன்னை பிடிச்சிச்சா அப்படி இல்ல இல்ல நீ நீயாவே இரு அப்பதான் உனக்கு ரொம்பவே பிடிக்கும் உனக்கு டிராயிங் வர இடத்துலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சோ அதனால நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு வேற எதுலயும் நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு சரி நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணலாமான்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் நம்ம ஹீரோ இங்க என்ன பண்றாருன்னா தான் அந்த பார்ட்னரை மீட் பண்ண முடியல அட்லீஸ்ட் நாளைக்காவது அவரை மீட் பண்ணணும் அப்படி மீட் பண்ணும் அவருக்கு இவங்களோட பிசினஸ் பத்தி எடுத்து சொல்லணும் அப்படின்னு ப்ராஜெக்ட் பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்ப இந்த அன்றா எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹீரோ இல்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க இருந்து கிளம்பு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு உடனே இவங்களும் கிளம்பிடுறாங்க அப்போ நம்ம ஹீரோயினுக்கு இவரு வீடியோ கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு அப்ப ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா உனக்கு நான் இல்லாம அங்க ரொம்பவே போர் அடிக்குது இல்ல ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு உனக்கு பிடிச்ச ஒரு எக்ஸிபிஷனுக்கு போறதுக்காக டிக்கெட் வாங்கி வச்சிருக்கால நீ அந்த அசிஸ்டன்ட் கூட நாளைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க போது டக்குன்னு கதவு தட்டு சவுண்ட் கேக்குது யாருனா இந்த அன்றா தான் ஆனா ஹீரோக்கு இது தெரியாம நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிடுறாருன்னா ஏதோ கிளீன் பண்றவங்க வந்து கதவு தட்டுறாங்க நினைக்கிறேன் நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு காலை கட் பண்ணிட்டு போய் அங்க கதவு ஓபன் பண்ணி என்ன வேணும்னு அன்றா கிட்ட கேக்குறாரு அதுக்கு அன்றாவும் நான் கோட்டை மிஸ் பண்ணிட்டேன் அதை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கோட் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க தென் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்க அந்த எக்ஸிபிஷன் போறதுக்காக போயிட்டு இருக்கும் திடீர்னு அங்க இருக்க ஒரு ஃபாரினர் கிட்ட ஒருத்தன் அவங்க கிட்ட இருக்க மொபைலை பிடிங்கிட்டு ஓடுறான் இதை ஹீரோயின் கவனிச்சுட்டு வேகமா அவனை கிட்ட இருக்க மொபைல வாங்கிடுறாங்க இத பார்த்து அந்த ஃபாரினர் ரொம்பவே ஹீரோயினை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஓ இவ்வளோ அழகா கும்பு போயிட் பண்றீங்களே எனக்கும் கும்ஃபுனா ரொம்பவே பிடிக்கும் இன்னும் சொல்லணும்னா இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு காரணமே கும்பு கத்துக்கணும்னா எனக்கு நீங்க கத்து குடுக்கறீங்களா அப்படின்னு கேட்கறான் நம்ம ஹீரோயினும் ஐயோ என்னால கத்து கொடுக்க முடியாது எங்க அப்பா வேணும்னா கத்து கொடுப்பாங்க நீங்க வேணா அங்க வாங்க அப்படின்னு சொல்ல இவனும் என்ன பண்ணிடுறான்னா சரி அங்க இந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க நீங்க எப்ப வேணாலும் என் பிளேஸ்க்கு வாங்க அதோட கண்டிப்பா நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இது எல்லாத்தையும் அந்த அசிஸ்டன்ட் அங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்கான் அதனால அவன் ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றானா இங்க பாரு ஜியா ஜியான்ஜாங் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத நீ இப்படி பேசுற விஷயம் மட்டும் பாசுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அது மட்டும் இல்லாம இப்ப நீ அந்த திருடனை பிடிக்கிறன்னு சொல்லி உன் கையில வேற இப்படி காயமாக்கி வச்சிருக்க இதுவும் பாஸ்க்கு தெரிஞ்சா எனக்கு இந்த மட்டும் சம்பளமே வராது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோயின் ஆட நீயும் உன் பாஸ் கூட சேர்ந்து மென்டல் ஐட்டியா என்ன போ அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இங்க ரொம்பவே பிஸியா அந்த ப்ராஜெக்ட் பிளான் எல்லாத்தையுமே வச்சிட்டு அந்த புது பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப இந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி சார் நீங்க ஒரு பார்ட்னரை பாக்கணும்னு போயிருக்கீங்களா அந்த ஊருக்கு ஆக்சுவலி அந்த பார்ட்னர் இங்க வந்துட்டான் சார் நீங்க வில்லியம் தானே போயிருந்தீங்க அந்த வில்லியம் இந்த ஊர்ல தான் இருக்கான் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட சொல்லணும் அது என்னன்னா ஜியாங் ஜியாங்கோட கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் ஜியாங் ஜியான் ஜியங்க அடிபட்டுச்சா அப்படின்னு வேகமா கிளம்பி ஜியாங் ஜியாங்க பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு அப்படி வரும்போது திடீர்னு ஹீரோயின் முன்னாடி சர்பிரைஸா வந்து நிக்கிறாரு உடனே ஹீரோயின் ஐயோ என்ன நீ என்கிட்ட சொல்லாமலே வந்துட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க அப்பா அவரு ஹே என்னாச்சு உன் கையில என்ன அடிபட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்க ஐயோ அது ஒண்ணும் இல்ல அதெல்லாம் ஒரு சின்ன காயம்தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க நம்ம ஹீரோவும் பாலசி எதுவுமே கேட்காம விட்டுடுறாரு தென் அடுத்த நாள் ஹீரோ கிளம்பி அவரோட ஆபீஸ்க்கும் போறாரு அப்படி போகும்போது என்ன ஆகிடுதுன்னா இந்த ஃபாரினர் வில்லியம் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயின மீட் பண்ணி நான் தான் அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தேன் எனக்கு கும்ஃபு கத்துக் கொடுங்கன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோயினும் வேகமா கூட்டிட்டு வந்து அவரோட அப்பா கிட்ட விட்டுடுறாங்க அவங்க அப்பாவும் வாங்க உங்களுக்கு கும்ஃபு சொல்லி தரேன்னு கும்பு சொல்லி கொடுக்கறாரு ஆனா ரொம்ப ஈஸியாவே வில்லியம் எல்லாமே பண்றான் தென் இப்போ ஆபீஸ்க்கு வருவோம் ஆபீஸ்க்கு வந்தோம் அப்படின்னா அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே கூராங்க பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா கூராங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம டோட்டல் கன்ஃபியூஷன்ல இருக்கான் அதனால ஹீரோயின் கிட்டையும் அங்க பாரு அவன் ரொம்பவே டென்ஷன்ல இருக்கான் கொஞ்சம் போய் அவனை கூல் பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோயின் இல்லை இல்லை அவனே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுடுறாங்க அப்போ அந்த இடத்துல அந்த புது பார்ட்னர் வில்லியம் வந்துட்டாரு சோ அதனால எல்லாரும் வாங்க அவங்களோட ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க சோ ஒரு பெரிய மீட்டிங்கே நடக்குது வில்லியம் கிட்ட தான் எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இல்லை

வச்சிருக்க எல்லா மால்ஸ்க்குமே போன எல்லாமே ரொம்ப ஓல்ட் ஐடியாஸ்ல மேக் பண்ணதா இருக்கு எதுவுமே நியூவா இல்ல இப்ப இருக்க ஜென்ரேஷனை கவர் பண்ற மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இல்ல நீங்க பழைய மால்ஸ் போய் பாத்துருப்பீங்க இப்போ நாங்க மேக் பண்ணிருக்க மால்ஸ் எல்லாமே யங் ஜென்ரேஷன் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு அதுக்காக தான் நாங்க இன்னும் கூட நிறைய டிசைன்ஸ் மேக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த டிசைன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க இதை வில்லியம் பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு சோ அதனால அவர் என்ன சொல்லிடுறாருன்னா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை பார்த்ததே இல்லை இது ரொம்பவே எக்ஸலென்டா இருக்கு அதனால உங்க கூட இனிமே பார்ட்னரா நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாரு தென் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு இந்த கும்ப் மூவ்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுக்கணும் சோ அதனால நீங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க சோ நம்ம ஹீரோயினும் ஓகே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்றாரு ஓகே தேங்க்ஸ் நாளைக்கு உங்க வீட்டில் மீட் பண்ணலான்னு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு கையில கிஸ் கொடுக்க வராரு உடனே ஹீரோ இதை கவனிச்சுட்டேன் போதும் போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாரு தென் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா அங்க பெரிய ஷூட்டிங் நடக்க ஆரம்பிக்குது ஷூட்டிங்ல நம்ம ஹீரோ இந்த கத்தியை வச்சு தான் ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்னு ஹீரோயினோட அப்பா முன்னாடியே அத சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு இந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு அன்றாவும் வந்து அதை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா தென் அப்படி நோட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க டேரக்டர் ஜியாங் ஜியாங் கையில வந்து கத்தியை கொடுத்து சண்டை போட சொல்றாங்க சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நல்லா தான் கத்திய வச்சு ஃபைட் பண்றாங்க ஆனா திடீர்னு அந்த கத்தியில பிளட் இருக்கிறத பாத்துடுறாங்க பிளட் இருக்கிறத பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துருமே ஸோ அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க அப்படி மயங்கி விடும் போது இருந்து ஹீரோ இவங்களை கேட்ச் பிடிக்க வராரா அப்ப தெரியாம அங்க இருக்க தான் அப்படியே நம்ம ஹீரோ மேலேயே வந்து விழுந்துருது இதனால ஹீரோட முதுகுல பயங்கரமா அடிபட்டுருது நம்ம ஹீரோயின் வச்சிருந்த கத்தியில எப்படி ரத்தம் வந்ததுன்னு இப்ப தெரிஞ்சுக்கணும் இல்ல அது வேற யாரும் பண்ண வேலை கிடையாது இந்த அன்றா பண்ண வேலை தான் ஆனா ஹீரோயினுக்கு ஏதாவது ஆகணும்ங்கிறதுக்காக பண்ணிருப்பாங்க ஆனா இப்ப ஹீரோவுக்கு அடிபட்டுச்சு அதனால அத நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க தென் இப்ப நம்ம ஹீரோ ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கிறத காட்டுறாங்க அப்ப அவரு என் முதுகு பயங்கரமா வலிக்குது எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட அதுக்கு ஹீரோயின் ஹே உனக்கு ஒன்னும் பெருசா அடிப்பட்டலைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நடிக்காத போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுடுறாங்க அந்த டைம்ல தான் அந்த இடத்துக்கு ரான் வரா நம்ம ஹீரோவுக்கு ரான பாக்கவே பிடிக்கல ஆனா அப்ப ரான் வந்து என்ன சொல்றான் தெரியுமா என்ன மச்சான் அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான் உடனே ஹீரோயின் அச்சா நான் அப்படின்னு கேட்க ஆமா இவன் ஏன் மச்சான் தானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஆமா ஆமா கேட்கவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்ப இந்த ரானும் சரி 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 நல்லா ரெஸ்டு எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் அவன் போனதுக்கு அப்புறமா அடுத்து அன்றா வராங்க அன்றா கிட்ட நம்ம ஹீரோயின் சரியா பேச மாட்டாங்க இவரும் பேச மாட்டாரு அப்ப அவங்க இவர்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட கடைசியா பை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே இவரும் அப்பாட பிரச்சனை ஒழிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்கள பார்த்து இருக்கட்டும் நீ இப்ப கிளம்புறனா கிளம்பு ஆனா மறுபடியும் நீ கம்பெனிக்கு வரனாலும் நீ வரலாம் உனக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி தென் நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுறாரு அப்போ இவங்க எல்லாரும் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க தெரியுமா அந்த செட் எல்லாத்தையுமே களைச்சிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க அப்போ இந்த வில்லியம் இருக்கானால அவன் நம்ம ஹீரோயினுக்கு ஹேண்ட்ஷேக் பண்றான் அப்பயுமே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்பவே ஜெலஸ் ஆகி போய் வந்து தடுக்கிறாரு அப்போ இந்த வில்லியம் இதை கவனிச்சிட்டு என்ன சொல்றானா உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை ரொம்பவே லவ் பண்றாரு சோ அவனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு உடனே அங்கேயிருந்து நம்ம ஹீரோ வந்து என்ன அவன் சொல்லிட்டு போனான் அவன் சொல்லிட்டு போறது எதையும் கேட்காத சரியா அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம ஹீரோயின் சிரிச்சுட்டே அப்படியா ஒரு வேலை அவரு உன் பாய் ஃப்ரெண்டை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்க இவர் என்ன சொல்றாருன்னா அப்படியா அப்படின்னா அவன் சொல்றத நீ கேளு அப்படிங்கிறாரு அப்ப நம்ம ஹீரோயின் அப்படியா ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே ஜியாங் ஜாங் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து நிறைய டிராயிங் பண்றாங்க அப்ப ஹீரோவும் அதை கவனிச்சிட்டு நீ என்ன டிராயிங் பண்றன்னு கேக்குறாரு அவங்களும் அது எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சு எனக்கு வந்து இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ரொம்பவே ஆசையா இருக்கு நான் வேணும்னா அதுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ஆஹ் நீ சேரணும்னா சேர்ந்து இருக்கோ நான் வேணும்னா போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம் நானே என்னோட சொந்த முயற்சியில ட்ரை பண்ணி பாக்குறேன் உன்னோட ரெக்கமெண்டேஷன்ல எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ நம்ம ஹீரோ ஓகே ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா நீ ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இவர் என்ன பண்றாரு அவரோட தாத்தாவை பார்க்க வராரு அவரோட தாத்தாவை மீட் பண்ணி இந்த மாதிரி ஜியாங் ஜியாங்க இந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல சேரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா இவ ரொம்பவே டேலண்டா இருக்கா இவளுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு இவன் ஏன் கூடவே அசிஸ்டண்டா இருக்கலாம் ஆனா அவ இந்த மாதிரி கேக்குறா அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவர் என்ன சொல்லி இங்க பாரு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னுலாம் யோசிக்காத உண்மையாவே ஜியாங் ஜியாங்க என்ன பிடிச்சிருக்குன்னு யோசி ஏன்னா எப்போதுமே நீ கூட இருக்கவே முடியாது சோ அதனால அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் அவளை செய்ய விடு வேற எதையும் பண்ணாத சோ நம்ம சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே இன்ஸ்பிரேஷன் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கஷ்டப்பட்டு பண்றாங்க நம்ம ஹீரோவும் கவனிச்சுட்டு சரிவா சாப்பிடு எவ்ளோ நேரம் நீ அப்படின்னு கூப்பிடுறாரு ஹீரோயின் அதெல்லாம் முடியாது தான் வரைஞ்சு முடிச்சிட்டு தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல அப்படியுமே ஹீரோ அதெல்லாம் முடியாது நீ வந்து சாப்பிட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணுன்னு வலுக்க டைமாக தூக்கிட்டு வந்துடுறாரு அப்படியுமே ஹீரோயின் சாப்பிடாம உண்மையே இருக்காங்க உடனே இவரு நீ சாப்பிட்டுட்டு என்ன வேணாலும் பண்ணுமா அப்படின்னு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்கள வரைய சொல்றாரு நம்ம ஹீரோயினும் கஷ்டப்பட்டு எப்படியோ வரைஞ்சு முடிச்சிடுறாங்க அப்ப இவர்கிட்ட வந்து பாவம் காலையில இருந்து வரைஞ்சி வரைஞ்சி உனக்கு தோல் எல்லாம் வலிக்கும்ல நான் மசாஜ் பண்ணி விடுறேன்னு மசாஜ் பண்ணி விடுறாரு அப்ப அவங்க என் கையும் தான் வலிக்குது இதுக்கு மசாஜ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க உடனே இவர் வேற ஒரு ஆயில எடுத்துட்டு வந்து கையில போட்டு மசாஜ் பண்ணி விட ஆரம்பிக்கிறாரு கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு நம்ம ஹீரோயினும் பாவம் அந்த ஒர்க்ல சேர்ந்தே ஆகணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல அவங்களுக்கு அந்த ஒர்க் கிடைக்குதா இல்லையா நம்ம பொறுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய் அண்ட் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி